you <laughs> வின் எக்ஸ் கிளாஸ் அகாடமி சார் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்தூரில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ காவல தெருவு இது போன்ற அனைத்து போட்டித் தேர்களுக்கு பயனுள்ள வகையில் நம்ம ஆறாம் வகுப்பு முதல் டென்த் வரைக்கும் தமிழ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வரிசையை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதன் வரை சில வந்து போய்ட்டு இருக்குது ஸோ இல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து இஎல் ஃபைவ் வந்து முக்கியமான கேள்வி வந்து இலவச மாதத்திற்கு நம்ம பார்க்கலாம் ரைட்டா ஸோ ஏற்கனவே நீங்கள் இஎல் ஃபைவ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பாருங்கள் சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் இஎல் ஃபைவ் படிக்கலன்னா ஒன்று பிரச்சினா அப்படியே வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லது நீங்கள் எப்போயாவது படிக்கும்போது கூட டெஸ்ட் எழுதிக்கலாம் நம்ம சிக்ஸ்த் டு டென்த் தமிழ்னு சொல்லி யூடியூப்பில் பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் எப்போ வேணாலும் நீங்கள் வீடியோ பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட்டும் எழுதி பார்க்கலாம் கொஸ்டின் பேப்பர் எல்லா வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் இருக்கும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ முதல் கேள்வி அடையாற்றில் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவியவர் யார்ன்றாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டின்னு சொல்லுவோம் இல்லையா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் ரெண்டாவது கேள்வி முடியாது பெண்ணாலே என்ற மாயையினை முடக்க எழுந்தவர் யார் அப்படின்றாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் தந்தை பெரியார் தான் வந்து முடியாது பெண்ணாலே என்ற மாயையினை முடக்க எழுந்தவர் வந்து தந்தை பெரியார் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பாரதிதாசன் ரைட்டா ஈவேரா நாகமை இலவச கல்வி திட்டம் தேசுக்கு உரியதுன்றாங்க இது வந்து பட்ட மேற்படிப்பிற்கு உரியது பட்ட மேற்படிப்புக்கு உரியது கோத்தாரி கல்விக்குள் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுதுன்னு கேட்குறாங்க ஸோ அஞ்சாவது பெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஸோ அடுத்தது வந்து பொறுத்துக்க சிறுபஞ்சம் மூலம் குடும்ப விளக்கு சீவக சிந்தாமணி குருந்தைங்க அதெல்லாம் என்னென்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ அதாவது சிறுபஞ்ச மூலம் அப்படின்றது அரை இலக்கியம் குடும்ப விளக்குன்றது தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி என்பது வந்து பார்த்தீங்கன்னா காப்பிய இலக்கியம் ஸோ அதே மாதிரி குறுந்தொகை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து சங்க இலக்கியம் ஸோ இந்த மாதிரி இது ஸோ த்ரீ ஃபோர் ஒன் டூ என்பது இதுக்கு சரி கல்வி உடைய பெண்கள் ஆவார் அப்படின்றாங்க அது வந்து திருந்திய களனி அப்படின்னு சொல்லுவாங்க நேரில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் இது கல்வி உடைய பெண்கள்னா திருந்திய களனி அப்படின்றதும் சொல்லுவாங்க ரைட்டா மலக்கை என்பதன் இலக்கண குறிப்பு எழுதுங்க அப்படின்றாங்க ஸோ இதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொகை அதாவது இந்த ஆப்ஷன் ஓவமை தொகை என்பதே சரி சாகித்ய அகாடமி விருது பெற்ற பாரதிதாசன் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிராந்தையார் நாடகம் பிசிராந்தையார் நாடகம் பாரதிதாசன் படைப்புகளில் பொருந்ததை க கண்டுபிடின்றாங்க இந்த பொன்னியின் செல்வம் வந்து பாரதிதாசன் எழுதிய நூல் கிடையாது என்பதனால இது வந்து பொருந்தாதது குடும்ப விளக்கு நூலின் ஆசிரியர்ன்றாங்க குடும்ப விளக்கு நூலை எழுதியவர் யார் பாரதிதாசன் பாரதிதாசன் தான் சரி கனக சுப்புரத்தினம் என்று இயற்பெயர் கொண்ட கவிஞர் யாருன்றாங்க அதுவும் வந்து பாரதிதாசன் தான் பாரதிதாசனோட இயற்பெயர் தான் கனக சுப்புரத்தினம் மூலம் என்பதற்கு டேஸ் சிறிய வேர்கள் என்று பொருள் அப்படின்றாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம் இந்த பஞ்ச பூதங்கள்னு சொல்லணும்ல அந்த மாதிரி வந்து அந்த பஞ்சம் அப்படின்னா இந்த அஞ்சு அப்படின்ற அர்த்தம் ஸோ ஐந்து வகையான கருத்துக்கள் கொண்டது அது வேர்கள்னு சொல்கிறாங்க அதில் மருத்துவம் இருக்குது மருத்துவத்தோ மருத்துவத்தோட கருத்துகளும் இருக்குது ஸோ அஞ்சு கருத்துகள் சொல்லக்கூடியதான் இந்த சிறுபஞ்சம் மூலம் அஞ்சு கருத்துகள் அல்லது அஞ்சு வேர்கள் அது மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்டது இந்த சிறுபஞ்சம் மூலம் ஸோ அஞ்சு என்பதே சரி சிறுபஞ்சம் மூலம் இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காரியாசான் காரியாசான் அப்படின்றதா சரி சிறுபஞ்சம் மூலம் டேஸ் நூல்கள் ஒன்று அப்படின்றாங்க இது வந்து எந்த நூலில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு கீழ்கணக்கு பதினேண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஸோ அடுத்தது பதினாறாவது கேள்வி பாரதியார் எந்த வயதில் அரசவியல் கவிதை எழுதினார் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாரியார் பதினோரு வயதிலேயே வந்து அரசவியல் வந்து கவிதை எழுதியிருக்காரு பைசா நகர கோபுரத்தின் விலக்கை குறித்து ஆராய்ந்தவர் யார் அப்படின்றாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலிலியோ கலிலியோ அப்படின்றத சரி கடிநகர் என்னும் சொல்லில் கடி என்பதன் பொருள் என்ன கடிநகர் என்னும் சொல்லில் கடி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடி என்றால் காவல் என்று பொருள் ஸோ காவல் என்பதே இதுக்கு சரி இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யாருன்றாங்க ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா தென்னகத்து பெர்னான்சா என்று அழைக்க போட்டவர் யார்ன்றாங்க ஸோ தென்னகத்து பெர்னான்சா என்பது அறிஞர் அண்ணா ரைட்டா ஸோ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நிச்சயம் வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இலவச மாத திருவு தமிழ் நீங்கள் எழுதணும் விருப்பப்பட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய டெஸ்ட் வந்து படிச்சுட்டு தயாராக இருக்கணும் தினந்தோறும் நம்ம வந்து இயல் ஒன் துறைன்னு நைன்த்து தமிழில் வந்து வரிசையில் நம்ம டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் ரைட்டா ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுன்றாங்க இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் பொது நூலகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாவதுக்கு திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான் ரைட்டா அதாவது பொது நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் உரிச்சொற்கள் செயலுக்கே உரியன என்று கூறியவர் யார் அப்படின்றாங்க இருபத்தி அது வந்து நன்னுலார் நன்னுளார் அப்படின்றதா சரி மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிய அப்படின்றாங்க மாறுபட்டு இருக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மூன்று கருத்துகள் கூறும் நூல் எது மூணு கருத்துகள் சிறுவஞ்ச போனா அஞ்சு கருத்து சொல்லுதுன்னு சொன்ன சிறுவஞ்சம் மூலம் அஞ்சு கருத்தை சொல்லுது அப்ப வந்து மூன்று கருத்துக்கள் சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா கடுகம் திரிகடுகம்ிரினா மூணு அதாவது அப்படி வச்சுக்கூடாது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் நம்ம இங்கே ஆங்கிலத்தில் த்ரீனா மூணுன்னு சொல்லுவோம் ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக ஸோ திரிகடுகம் அப்படின்றது தான் நீங்கள் வந்து மூன்று கருத்துக்கள் கொண்டது பதினெண் கீழ் கழக நூல்கள் ஆறு கருத்துக்கள் ஒரு நூல் எது ஆறு கருத்துக்கள் அப்படின்னு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஏலாதி ரைட்டா ஸோ ஏழாதியில் ஆறு கருத்து இருக்குது உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னிமர நூலகம் கன்னிமர நூலகம் தான் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ளது அப்படின்றது தெரியுது ரைட்டா அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு தேசிய நூலக நாள் எது அப்படின்றாங்க தேசிய நூலக நாள் அப்படின்றாங்க ஸோ இது வந்து ஆகஸ்ட் ஒம்பது ஆகஸ்ட்டு ஒம்பது இந்த ஆகஸ்ட் ஒம்பதில் இன்னொரு கேள்வியும் இருக்குது அதையும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன் ரைட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய நூலக அதாவது ரங்கசாமி அப்படின்னு சொல்லுவோம்ல அரங்கசாமி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவருடைய பிறந்தநாளை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சீர்காழி ரா அரங்கநாதன் அரங்கசாமி இல்லை அரங்கநாதன் சொல்லுவாங்க இல்லை ரங்கநாதன் சொல்ல அது முன்னாடி வந்து ஆ போட்டுக்குவாங்க அரங்கநாதன் இவருடைய தான் நம்ம வந்து தேசிய நூலக நாளாக ஆகஸ்ட் ஒம்பது நம்ம கொண்டாடுறோம் ரைட்டா ஸோ அவருக்கு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு இந்திய நூலகவியலின் தந்தை நல்லா கா கேட்டுக்கோங்க இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு கேட்டால் அவர் தான் வந்து சீர்காழி ரா அரங்கநாதன் அரங்கநாதன் ரைட்டா ஸோ இவருடைய பிறந்த நாள் தான் இந்த ஆகஸ்ட் ஒம்பது அந்த ஆகஸ்ட் ஒம்பது தான் நம்ம தேசிய நூலக நாளாக கொண்டாடுறோம் அப்படின்றத சேர்த்துச்சுங்க இன்னொரு கூடுதலான ஒரு கொஷின் சப்போஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்திய நூலகவியலின் தந்தை இரா அரங்கநாதன் அரங்கநாதன் ரைட்டா ஸோ இந்த கேள்விக்கு வந்து தேசிய நூலன் வந்து ஆகஸ்ட் ஒம்பது தான் அரசு அண்ணன் நினைவாக அவர் உருவம் பொறித்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு எதுன்றாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தில் அண்ணாவோட உருவம் பொறித்த அந்த காசை வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஒம்பது ரைட்டா ரெண்டாயிரத்தி பத்தில் அது ரெண்டாயிரத்தி ஒம்பது இது ரெண்டாயிரத்தி பத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ அரசு வந்து அண்ணாவோட நூற்றாண்டு நினைவாக அண்ணாவோட நூற்றாண்டு நூலகம்னு சொல்லி கட்டியிருக்காங்க ரைட்டா தமிழ்நாட்டில் அண்ணா நூற்றாண்டு நூலகம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழக அரசு வந்து கட்டியிருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதில் தான் அஞ்சு ரூபாய் நாணயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் வந்து நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழக அரசு வந்து அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் கட்டியிருக்காங்க ரைட்டா இதில் கூடுதல் தகவல் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய நூலகம் கொல்கத்தா தேசிய நூலகம் கொல்கத்தா இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய நூலகம் ரைட்டா ஸோ அடுத்து கேள்வி ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சரஸ்வதி மகால் நூலகம் இதுதான் வந்து ஆசியாவிலே மிக பழமையான ஒரு நூலகம் என்பது சரஸ்வதி மகால் நூலகம் ஸோ முப்பது கேள்விகளும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நம்பரோம் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஃப் லிங்க் அவைலபுள் இருக்குது இது போன்ற டெஸ்ட் நீங்கள் எதுனா நம்மளுடைய யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணலாம் ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெலிகிராம் குரூப் பண்ண லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது கடைசியான கேள்வி உங்களுக்கான கேள்வி தமிழ்நாட்டிற்கு சென்னை தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லி தான் பேர் இருந்தது இல்லையா அப்போ அந்த சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் யார் சென்னை தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட்டில் பேர் இருந்தது எப்படி அந்த சுதந்திர மாகாணத்துக்கு அப்புறம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணம் அப்படின்னு தான் அழைச்சிருந்தாங்க அந்த சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் யார் அப்படின்றதா உங்களுக்கான கேள்வி பதில் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஒரு குழு கொடுக்குறேன் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு சட்டம் ஒரு இருட்டரே அப்படின்னு சொன்னவரும் அவரே தான் ரைட்டா ஸோ அப்படி சொன்னது யார் அப்படின்றதுக்கான பதில் தெரிஞ்சால் அதையும் சொல்லுங்கள் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணம் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் சுட்டியவரும் அவர்தான் ரைட்டா ஸோ நன்றி வணக்கம்